எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும. அக்யூஸ்ட் மாட்டி ஒரு கேள்வி கேக்கறதுக்குள்ள நீங்க வந்துருவீங்களே சார். அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். அப்ப அதை விட பெரிய கிரிமினலா சார்? அப்படி சொல்லாதீங்க சார். அப்ப எப்படி சொல்றது? அவங்க கையும் குளமா மாட்டிருக்காங்க. சார், அவங்க அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றவங்க கிடையாது சார். அப்படின்னா அவங்க கார்ல இருந்து எடுத்ததெல்லாம் என்ன சார்? அவங்க பெரிய பிசினஸ் ஃபேமிலி, பத்மநாபன் குரூப் ஆஃப் கம்பெனியோட ஓனர் சார். இவங்களுக்கெல்லாம் இதை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை சார். வேணா இங்க பாருங்க சார், அவங்கள பத்தின டீடைல்ஸ். மந்த்லி அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வருது சார். அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் அவங்க இதெல்லாம் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சார். ஆனால் அவங்கள நாங்கள் கையங்கலமாக பிடிச்சிருக்கோம் சார். இவங்கள மாட்டி விடுறதுக்கு யாரோ பண்ண சதிதான். ஆமாம் சார், நாங்கள் அவங்க கடையில் இருக்கப்ப தான் ஃபோன் பண்ணோம். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே நாங்கள் தான் சார். அப்படி இருக்கும்போது அது எப்படி சார் எங்க கார்ல இருக்கும்? சார், அவங்க பெரிய ஆளுங்க சார். சார், என்னால எதுவும் பண்ண முடியாது சார். எல்லா டீடைல்ஸும் மேல் இடத்துக்கு மூவ் பண்ணிட்டேன் சார். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. சார், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் சார். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையாக கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்க சார். கோர்ட்டுக்கே போகல, அதுக்குள்ள ஜாமீன் பேப்பரோட வந்திருக்கீங்க. இவங்க கோர்ட்டுக்கு வருவாங்க, ஆனா உங்க கஸ்டடியிலிருந்து கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க, அவ்வளவுதான். ஜாமீன்லாம் தர முடியாது சார், ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடும். சார், நான் என் சொந்த ஜாமீன்ல எடுக்கிறேன் சார். இவங்க இதை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ண போறேன். அதுவும் இல்லாம இவங்க பெரிய ஆள் சார். கோர்ட் கேஸ்னு போனா பெரிய அளவுல பிரச்சனை வரும். இப்ப ஜாமீன்ல விடுங்க, மத்ததை கோர்ட்ல பாத்துக்கலாம். சார், நான் தானே ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கேன். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சார். கூட்டு போங்க.